வச்சு வயிற்று கொண்டு வந்து புற்றுநோயை உண்டாக்கும்னு சொல்லி. இது ஒரு பெரிய டிபேட் ஆரம்பத்திலேருந்து, இதை போயிட்டு இருக்கு. வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா உடனே கேன்சராக மாறிடுமா அப்படின்லாம் கிடையாது. என்ன டைப்னு சொல்லி முதல்ல பார்த்தோம், அந்த டியோடினம்னு ஒரு டைம் இருக்கிறது, கேஸ்ட்ரிக்னு சொல்லி இருக்கிறது. கேஸ்ட்ரிக்கில் வந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்து அதை சரியான முடிக்க கவனிக்காமல் இருந்தால் கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து கொஞ்சம் சதவீதம் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லி ஒரு ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஆசிட் செக்ரேஷன்ஸ் ரொம்ப குறைச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர சமயத்தில் வந்து அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் அறிகுறி வந்த உடனே, அந்த அறிகுறிகள் வந்த உடனே நம்ம ஒரு டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு மெடிசன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வந்து அந்த இன்சிடன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து கேன்சரை உண்டு பண்ணுது, அல்சர் உண்டு பண்ணது கண்டுபிடிச்சிருக்கோம். அது நிறைய டெஸ்ட்டு மூலமாக எண்டோஸ்கோபிக் பண்ணி பயாப்சி எடுக்கலாம், பிளட் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆர்யூடி சீரம் டெஸ்ட்டு அந்த மாதிரி இதில் பார்த்து பண்ணிட்டோம்னா அந்த ஹச் பெல்லரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தேவையான ஒரு 2 weeks ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த ஹச் பெல்லரி இன்ஃபெக்ஷன்ஸு கேன்சர் உண்டு பண்ணுதுங்கிறது ஒரு உலக லெவலில் ஒரு ஆராய்ச்சி முடிவில் வந்திருக்கு. அந்த ஆர்கனிசத்தை நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம டெஸ்ட்ரை பண்ணிட்டோம்னா அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும்.